கலியுக ஜோதிட உலக நண்பர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் வாழ்க்கையில் முதன்மையான முழுமையான உயிர் நாடி. இன்றைக்கு பார்க்க போகிறது ஜோதிடத்தை ஏன் ஒரு நீண்ட கால தொலைநோக்கு திட்டமாக பார்க்கக்கூடாது, அப்போ அதில் பயன் இருக்கா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஜோதிடத்தை நம்புகிறோமா இல்லையா அதை நான் பார்த்துக்கணும் முதல்ல. இப்போ எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வேலையை பார்க்குறாங்க, வெள்ளிக்கிழமை செஞ்சால் எந்த வேலை செய்யணும் நல்லாயிருக்கும், சனிக்கிழமை எதுவும் செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்யக்கூடாது, செவ்வாய் பெரும் வாய். அப்போ என்ன பண்ணுறாங்க, கிழமையிலே நல்ல கிழமை கெட்ட கிழமைன்னு பிரித்து வச்சுக்கிறாங்க. சரி, இந்த நல்ல கிழமை இருக்குது வெள்ளிக்கிழமை, நல்ல கிழமைனா இன்னைக்கு மூசாகாதுதா, அதில் ரெண்டு இருக்குது, ராகு காலம் யம கண்டம், மற்றெல்லாம் இருக்காங்க அதை அதிகமாக பார்க்கறதில்லை. முக்கியமான பிரதானம் ரெண்டு, ராகு காலத்தில் செய்யக்கூடாது பத்திரப்பட்டு, அப்போ மூணு நாள் எமகண்டத்தில் செய்யக்கூடாது, நல்ல நாள்லேயே கட்டினார வந்து அதுக்கே ஒதுக்கிட்டாங்க. அதே ஒரு வாரத்தில் ஏழு நாளில் முன்ன ஒதுக்கி இருந்தது மூணு நாள், செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, மூணு நாள் செய்ய மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்தால் நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவாங்க. இது கால அளவு நடந்துருந்தது, இன்னைக்கு அந்த நாய்ப்படாத பாடு தான் படுறாங்க. அதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கிறது, அதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை சுப நிகழ்ச்சி வைக்கிறது, அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வளைய போய்க்கிறது. எல்லாமே எதுக்குன்னா, இந்த மாதிரி நாய்ப்படாத பாடுந்தாங்க இல்லையா, அது மாதிரி பாடுபடுறதுக்கு தான் இவங்க கஷ்டப்பட்டு போராடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதம் தேர்ந்தெடுத்து எல்லாம் நம்ம சிக்கலை மாட்டி வாழன்றதை நடத்திட்டு இருந்தாங்க. இது காலம்தான் பதில் சொல்லுனதுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுதலை ஆயிடுச்சு, ஆதிவாரம் அப்படின்றது, அதை நல்ல நாளாக சேர்த்துட்டாங்க சுப நாளில். மீதி ஆகாத ரெண்டு பேரும் வந்து செவ்வாயும் சனியும், இவங்க ரெண்டு பேரும் தான் ஆகாதவங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் ஒதுக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் தனியாக இது ஆகாதவங்க ஒதுக்கிட்டாங்க. சரி, ரெண்டு பேரும் தான் ஆகாதவங்க பிரச்சனை இல்லை, நல்லவங்க இருக்காங்க, ரொம்ப புனிதமானவங்க சுத்தமானவங்க, அப்படியே அள்ளி வாழி கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா. அப்போ திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை நல்ல நாள், வெள்ளிக்கிழமையிலே அதே போச்சு, அதை ஒரு மூணு நேரம் போயிட்டாங்க. அப்புறம் சில பேர் ஓரையை பார்ப்பாங்க, அதில் பார்த்தா அது செலவு போயிடுவாங்க, அவரை பஞ்சபட்சி பார்ப்பாங்க, அதை பார்த்தா எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்புறம் இரவு பகல் இருக்குது, இரவு பகலில் அதில் 12 மணி நேரம் இதில் 12 மணி நேரம் போயிடும், மீது இருக்குது 12 மணி நேரம் தான். ராத்திரில் செய்யக்கூடாது, அரவில் செய்தாலும் இரவில் செய்யாதே, அதாவது ராகுகாலத்தை செஞ்சால் கூட செய்ய பாதிப்பு இருக்காது, ராத்திரில எந்த வேலையுமே செய்யாதுன்னு சொல்லிட்டு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்தவங்களுடைய வரலாறு. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லா வேலையுமே ராத்திரி தான் நடக்குது, பெரும்பங்கு 100-90 பங்கு வேற வந்து ராத்திரி தான் நடக்கிறாங்க, பகலை விட ராத்திரியில் இல்லைன்னா வேலையே இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே சில விஷயங்கள் வந்து மாறி வந்துட்டே இருக்காங்க, காலத்தினுடைய குளம். அப்போது இப்படி நாள் என்ன பண்ணுறோம், நாள் ஒதுக்கிறோம். அப்போ நல்ல நாளில் கூட ராகு காலம் எம்மாவட்டத்தில் போய் நம்ம ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு பொருள் வாங்குறது, செய்கிறது, விதைக்கிறது, எதையுமே பண்ண ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறது, எதையுமே ஜாதகம் பார்க்க போனால் கூட ராகு காலத்தை பார்க்கக்கூடாதுனு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது நல்ல நாட்டில் செஞ்சால் நல்லது நடக்கும், ஆகாத நாட்டில் செஞ்சால் கெடுதல் நடக்கும், இது நம்புகிறாங்க இல்லையா, உண்மை தானே, இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நல்ல கிழமையில் செஞ்சால் நல்லது நடக்கும், அமிர்த யோகத்தை செஞ்சால் நல்லது நடக்கும், சித்த யோகத்தை செஞ்சால் நல்லது நடக்கும், மரண யோகத்தை செஞ்சால் அதே பிரபல அரிஷ்ட யோகம்னு சொல்லுவாங்க, அப்போ அதில் செஞ்சோம்னா நமக்கு வாழ்க்கை வந்து கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரும். அப்போ இதெல்லாம் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், இது சின்ன சின்ன விஷயம், அது இதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் அதில் இது நாள் பிடிச்சா, அப்போ நேரம் காலம் போச்சா, ஓரை போச்சா, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ கொஞ்சம் மேலே வரணும். மேலே வந்தோம்னா ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆடி மாதம் சரி அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, முன்னாடியே கல்யாணம் ஆயிருந்தோம், ஆடி மாதம் கணவனும் மனைவியும் சேர்ந்துருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் பிறந்த உடனா சித்திரை மாதத்தில் பிறந்த பக்கம் அப்படி பிறந்தோம்னா குடும்பத்துக்கு வந்து ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆடி மாதத்தில் சேர விடாதீங்க, சேர்ந்துருக்க விடாதீங்க, தனித்தனியாக பிரித்து வைங்க. அப்படி என்ன பண்ணுறா, யார் வகுத்துதுன்னா மனுஷன்தான் வகுத்தான். மார்கழி மாதத்தில் நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க, அதே போல் புரட்டாசி மாதம், ஆனி மாதம், மார்கழி மாதம், பவுனி மாதம், இதில் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வீடு கட்டுறதெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. இப்போ என்ன பண்ணோம், இது இதெல்லாம் செய்யக்கூடாது, எது இதில் செஞ்சால் நல்லது வரும், எது இதில் செஞ்சால் கெட்டது வரும், அப்போ எந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணால் எந்த மாதத்தில் புள்ள போனோம்னா நமக்கு வந்து பாதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் யோசிக்கிறவங்க, நாள் கிழமை யோசிக்கிறவங்க, நான்
அப்ப அது அஷ்டமி நாள்ல செய்யக்கூடாது, அமாவாசை பட்டத்துல செய்யக்கூடாது. சில ஆகார நட்சத்திரம் தானே, அந்த நட்சத்திரத்துல போய் நம்ம நெய்ச்சி வந்து செய்யக்கூடாது. இப்படி எல்லாம் வரையறது, இதுல செஞ்சா பாதிப்பு வரும், இதுல செஞ்சா நல்லது வரும்னு சொல்லிட்டு வரையறது வச்சிருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கை அமைஞ்சா மட்டும், அதுக்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, எந்த வயசுல கல்யாணம் பண்ணணும், எந்த நேரத்துல திருமணம் செய்யணும், எந்த காலத்துல திருமணம் செஞ்சா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும், எந்த நேரத்துல குழந்தை உண்டானா, எந்த காலத்துல குழந்தை உண்டானா குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும், அதை ஏன் ஏன் சிந்திக்க மாட்டீங்க, அதை சொல்றதுக்கு ஆள். இது சின்ன சின்ன விஷயம் அது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஊசி போறதான் தெரியும், ஒட்டகம் போறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ணுக்கு சின்ன ஒரு சாதாரண ஒரு பொருள் வந்து அது மட்டும் பெருசா கண்ணுக்கு தெரியாது. ஒரு ஒட்டகன்றது வந்து அவ்வளவு உயிர் உள்ள ஜீவன், அதுக்கு பழமையில நம்ம உள்ள கதை இருக்காது, வேணா நம்ம நேரடியா எடுத்துக்கும் நம்ம சொன்னது. அதனால அவ்வளவு விலங்கு போறது வந்து கண்ணுக்கு தெரியல, ஆனா ஊசி போறது தெரியுதுன்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயத்த பெருசா எடுத்துக்கிறோம். அதுக்கு மட்டும் கண்டிப்பா இந்த நேரத்தில் செய்யவே கூடாது. ராகு காலத்தில் வீட்டை விட்டு கிளம்பாத, யமகண்டத்தில் வீட்டுக்கு போய் சேராத, ஆடி மாசத்துல அம்மா வீட்டில் இருக்காதே உன்னா இருக்காதீங்க, இது பண்ணால் இது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறாங்கள. அப்போது நேர காலமும் நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும் இல்லையா, எந்த நேரத்தில் திருமணம் செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எந்த நேரத்தில் குழந்தை ஒன்றுன்னா சார், ஆடி மாதம் செஞ்சால் அவன் ஒரு பக்கம் கொடுத்துருக்கும்போது எப்பப்போ செஞ்சால் நல்லாயிருக்குன்னு ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டாங்க, அதை ஏன் சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு காலத்தில் ஏதாவது நினச்சா உடனே செஞ்சுக்கணும், உடனே பார்த்துக்கணும், இல்லை என் பையனுக்கு வயசாச்சு, பொண்ணுங்களோட வயசுங்க தான் அதிகம், பொண்ணுங்களாம் சொல்லிடுது நான் படிப்பேன் வேலைக்கு போட்டுதான் கவர்மெண்ட் வேலைக்கு போட்டுதான் இல்லைனா தேவையில்லை முடியாது ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. பசங்க தான் ரெண்டு கண்டா மாட்டிட்டு அவசரப்படுறாங்க, என்னென்னு கேட்டால் என் பையனுக்கு 27 ஆயிடுச்சுங்க, 29 ஆயிடுச்சுங்க, வயசாயிடுச்சுங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இப்பயே பொண்ணு கிடைக்கீங்க, உடனே எங்கேயாவது பொண்ணு கிடைச்சதா, உடனே தேதி குறிச்சு உடனே ஒரு வாரத்தில் 10 வாரத்தில் அதுக்குள்ளே அவங்க மனசு மாறிடும், அவங்க மனசு போட்டாங்க திரும்ப இதுக்கே 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தேடுறேன், 3 வருஷம் தேடுறேன் கிடைக்க மாட்டுது, இதையும் விட்டோம்னா அவங்க வேற யாராவது வந்து கேட்டாங்கக்கா போச்சு அதுவும் கொடுக்காது விடுவாங்க. இப்படி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ சின்ன சின்ன விஷயத்தை பார்க்குறாங்க, இவ்வளோ ஒரு வாழ்க்கைன்றது ஒரு தலைமுறையை நிர்ணயிக்க போகுது. அப்போ அதை எப்படி நம்ம பார்த்து செய்யணும், பொறுமை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பின்னூட்டுக்காரங்க மாப்பிட்டுக்காரங்க ரெண்டு உடனே பார்த்தோமா, உடனே பொண்ணுக்காரங்களாம் சேர்ந்துருக்காங்க, சரி வயசாச்சு போயிடுச்சு, சரி நல்ல இடமா வருது பட்டுன்னு முடிச்சிடும், நாம விட்டோம்னா நாளைக்கு எதை கிடைக்காம போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணேன்னா, உடனே பார்த்து உடனே ஏற்பட பண்ணேன், உடனே கல்யாணம் பண்ணேன், உடனே பிள்ளை கொடுத்துருவோம், அதுவே அடிச்சுறாங்க, 3 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சுன்னா போச்சு, அகம் முதலையும் மாறாது, வீட்லேயும் மாறாது, வெளியிலையும் மாறாது. அப்போது ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் உண்மை நம்புறவங்க ஏன் பெரிய விஷயத்த நம்ப மாட்டீங்க, இதுதான் கேள்வி. நீங்கள் சாஸ்திரத்தையும் நம்பலை, ஜோசியத்தையும் நம்பலை, நேரங்காலத்தையும் நம்பலை, ராகுவாலயம் நடத்தி நம்மளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே நாங்கள் பிரித்து பார்க்கல அப்படின்னு இருந்தால் நீங்கள் மற்றெல்லாம் பார்க்க தேவையில்ல. அப்போ இது வந்து சின்ன சின்ன விஷயங்கிறதுக்காக, ஜாதகன்றது பெரிய கடல் இது. அப்போது நம்ம ஏரியில் நம்ம நீச்சல் அடித்தாலே அதில் பயணம் பண்ணாலே நமக்கு வந்து எவ்வளோ பாதுகாப்பு இருந்துருக்கும்போது, நீங்கள் கடலில் பயணம் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக போகணும், அதுக்கு என்னென்னா கழிவுகள்லாம் தேவை இருக்கு, பயணம் பண்ணுறதுக்கு என்ன உபகரணங்கள் தேவைப்படுறாங்க இல்லையா, இதெல்லாம் வச்சு தானே நீங்கள் வந்து வாழ்க்கை நீங்கள் அமைக்கணும். வெறுமனே போய் கடலில் குடிச்சுட்டு நான் மீன் பிடிக்க போகணும்னு சொன்னாக்கா எப்படி மீன் பிடிக்க போக முடியும், அப்படியே இப்படித்தாங்க இருக்குது இந்த வாழ்க்கை கடலில் வந்து நம்ம போய் ஏன் மாட்டிக்கிட்டு நீங்கள் அவசப்படுறாங்க, ஏன் சிக்கல் படுறாங்கன்னா, நம்ம நேர காலம் இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி வெள்ளிக்கிழமை பொண்ணு வீட்டை விட்டு போகக்கூடாது, அதிர்ஷ்டம் போயிடும், புதன்கிழமை வீட்டை விட்டு போகக்கூடாது, அதிர்ஷ்டம் போயிடும். அப்போ புதன்கிழமை ஒரு கிழமையில பொண்ணு வீட்டை விட்டு போனாலே, பிறந்த பொண்ணு விட்டு போனாலே அதிர்ஷ்டம் போயிடும்னு சொல்றவங்க ஏன் மற்றதெல்லாம் நீங்க வந்து ஒரு நேரம் காலம் சில நேரத்தில் காரணம் பண்ணால் வாழ்க்கை வீணா போகும் அப்படின்றத ஏன் நினைக்க மாட்டீங்க, இது ஏன் பொதுமக்கள் அப்படின்னா, பொதுமக்களும் இந்த மாதிரி அவசரப்படுறாங்க, அது அந்த காலத்தே சொல்லுவாங்க, என்ன சொன்னா அரிப்பு கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையை அனுபவித்து அவசரத்துக்கு நினைச்ச பண்ணணும் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இதை பொதுமக்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது தவறு இல்லை, அவங்களுக்கு பயம் சந்தேகம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் நம்ம பல காரணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்காங்க. இதை தீர்க்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னால், இதை வழிகாட்டப்படுங்க ஜோதிடர்கள் தான் இதுக்கு வந்து தீர்வு காணணும், அவங்க தான் என்ன பண்ணணும் தெளிவாக பார்த்து தெளிவாக பண்ணி சரி நம்மகிட்ட வந்துருக்காங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும்,
எந்த நேரத்தில் குழந்தைகளான சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உண்மையான வழி காட்டணும். சும்மா ஆச்சும் நம்ம வந்து கடவுள் விட்டு ஏமாத்திட்டு பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இப்படி தெளிவாக வழிகாட்டி அவங்களும் இல்லை நான் சொல்கிறதான் கேட்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படி செய், உண்மையாக வலுக்கட்டாங்க சொல்லணும், உண்மை இல்லாத போய் வலுக்கட்டாங்க சொல்லக்கூடாது அப்படி சொல்லி இந்த மாதிரி எல்லா ஜோதிடர்களும் இந்த வழிமுறையை கடைபிடிச்சா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா நான் ரெண்டு நாலு பேர்ட்ட கிட்ட யோசிச்சிட்டேன், நாலு பேருமே ஒரே மாதிரி கருத்து சொன்னாங்க, இந்த நேரத்தோட நான் சிறப்பாக இருக்கிறேன், இல்லை அவங்க சீக்கிரமாக செய்ய சொன்னாங்க, இல்லை காலம் கடந்து செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நாலு ஜோதிடர்களும் ஒரே மாதிரி சொன்னோம்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, நாலு இடத்துல கிட்ட நாலு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்கப்பா வானாப்பா அவங்க என்ன சொன்னதா கேட்பா அந்த இடத்துக்கு வருவாங்க இல்லையா, இப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வந்தாங்களா கேட்டாங்களா ஒரு நல்லது நடக்கும்போது தடுக்கூடாது, தடை பண்ணக்கூடாது, அதை போய் அவசர மாதிரி பண்ணக்கூடாது, போகிற வேலையில் திருப்பி விட்டணும், தண்ணி போகிற வேலையை திருப்பி விட்டணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம்னா அதுக்கு எதுக்கு உங்கள் வேலை, அதுக்கு உங்கள்கிட்ட கேட்காமலையே அவங்க பண்ணிக்கலாமே, அவங்க சித்துக்கு அவங்க செஞ்சு போயிட்டுக்கலாம் இல்லையா, அப்போ உங்கள்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை பொருட்படுத்துக்கணும் இல்லையா, நம்மகிட்ட எந்த பொருளத்தாலும் கடைக்கு போகிறோம் துணி கூட சொல்கிறாங்க ஐயா இந்த துணி இந்த வேலை இந்த வேலை, இது சாயம் போகும் இது சாயம் போகாது, இது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் இது கொடை காலத்துக்கு ஆரோக்கியம், இது வந்து கொடை காலத்தில் உங்களுக்கு வந்து தோலுக்கு வந்து ஓவமை வரும் அப்படி உண்மையை சொல்லணும் இல்லையா, அதுதான் நமக்கு வந்து பொருளாக இருக்கும். அதை விட்டு போயிட்டு இது செய்வாங்க இது அசைவங்க ஹோட்டலு, இது செய்வ ஹோட்டலு அசைவ ஹோட்டலு, செய்வேன்னா இந்த அந்த வீட்டில் அடுத்த பக்கத்தில் போய் சாப்பிடுங்க, அசைவனா இங்கே வந்து சாப்பிடுங்க, அப்போ அதான் சொல்லணும், நீ யார் இருந்தாலும் உட்காந்து அசைவம் சாப்பிடாத நீ கூட்டு சொக்காச்சு உட்கார உட்காருங்க, நீ உட்காருங்க நான் வந்து எல்லாத்தையும் நம்ம சாம்பார் மட்டும் ஊற்றுறேன் உள்ளே வந்து நமக்கு அந்த கழிச்சுவ தோணுக்கெல்லாம் இல்லாமல் சொல்லிட்டு நியாயமானது அப்படி என்ன பண்ணணும், ஜோதிடத்தை நம்புறாங்க சாசத்தை நம்புறாங்க, பயம் இருக்குது, எதுவில் செஞ்சால் தப்ப ராகவத்தை செஞ்சால் ஆகாது, ஏமாட்டத்தை செஞ்சால் ஆபத்து வரும், அஷ்டமி நலன் செஞ்சால் கூணத்துக்கு விளங்காது, கித்திரி செஞ்சால் வெற்றிக்கு ஆகாது, இப்படிலாம் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவங்க இதை மட்டும் நம்ம உள்ள நோய்ஞ்சு போய் பார்க்கறதுக்கு அதை மட்டும் பண்ண மாட்டேறாங்க, மேலே தோல் மட்டும் இருந்தால் போதுமா, வெள்ளையாக இருந்தால் போதுமா, மேலே மட்டும் சோப்பு போட்டு கவிட்டால் போதுமா, உடம்பு சுதப்பத்தோடமா, அதுதான் ஜோதிடம். அப்போது அதுமாரி பொதுமக்கள் வாங்க, அவசரப்படாதீங்க, வேலைப்படாதீங்க, உடனே செஞ்சிடணும், இன்னைக்கு பார்த்துக்கணும், இருபத்தி ஒத்தப்படாது ரெட்டப்படாது இதெல்லாம் குரு மாறுது குரு போதெல்லாம் பார்க்காதீங்க, தெளிவாக ஜோதிடர் வந்து உங்களுக்கு எந்த காலத்தில் செய்தால் சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கங்க, அதாவது திருமணம் ஆகிட்டாலும் உங்களுக்கு எந்தெந்த காலத்தில் குழந்தைனாலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி காலத்தை நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்தி அதுக்கான வழிமுறைலாம் பண்ணுங்க. இன்னைக்கு அறிவியல் ரீதியாக தடை செய்யறதுக்கு நிறைய வழி இருக்கிறாங்க, ஏன்னா குழந்தை உருவாக்குறதுக்கும் வழி இருக்குது, அப்புறம் நம்ம நாங்கள் தடை செஞ்சுட்டோம்னா திரும்ப உருவாகிறது வந்து பயலாக இருக்கும், நிறைய உள்ள சிக்கல் இருக்கிறாங்க, இது நிறைய அந்தரங்க விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அதை ஜோதிடர்களுக்கு தனியாக தான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பேசிக்கிறோம், இருந்தாலும் பொது விஷயத்தில் நாங்கள் சொல்லிடுறோம், சில விஷயத்தை சொல்லிடுறோம். இப்படி ஒரு தலைமை நம்ம உருவாக்கணும்னா நிச்சயமாக அடுத்து பார்க்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, இப்படிலாம் நடக்குமா இதெல்லாம் உண்மையா, நேரங்காலம் பார்த்து கல்யாணம் பண்ண மட்டும் நல்லா நேரம் வந்துடுமா, நல்ல நாட்டில் குழந்தை பிறந்த மட்டும் நல்லா வந்துடுமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் ஐயா ஆடி மாதம் புள்ள பிறந்த ஆடி மாதம் கல்யாணம் பண்ணால் ஆகாது, ஆடி மாதம் ஒன்றா இருந்தால் ஆகாது, இதை மட்டும் நம்புறவங்க இதை மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்க, நீ எதுவுமே நம்மளாம் பிரச்சனை இல்லை, அப்போ ஒன்றை நம்புறது ஒன்று நம்பாத்தனா இது எப்படி நாயின் நெய் சொல்லுங்க பொதுமக்கள் சொல்லணும், அதனால் நம்புறவங்க முழுசாக நம்புங்க அறவரையாக நம்பாதீங்க, இது எப்படி ஒரு விதிமுறை உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, நரோதிகளை பிறந்தால் மாமனுக்கு ஆகாது, சித்திரை மாதத்தில் பிறந்தால் அம்மா வீட்டுக்கு ஆகாது, இதெல்லாம் பயப்படுறீங்க இல்லையா, ஏன் அப்புறம் மற்றெல்லாம் எடுத்துக்கல, மற்றெல்லாம் நிறைய இருக்குது என்ன விதியெல்லாம், நான் வெறும் சட்டத்தட்டெல்லாம் இருக்கிறாங்க, அந்த சட்டத்தெல்லாம் பாருங்கள், ஒன்று மட்டுமே இல்லை, இது மேலோட்டமானது, இதை விட சிக்கலானதெல்லாம் ஜாகத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து நடந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல வழி கிடைக்கும், அதில் நம்புறவங்க முழுசாக நம்புங்க, நம்புறவங்க முழுசாக நடங்க, இப்படி பண்ணிங்கன்னா தலைமுறை உருவாக்கலாம், நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ சந்தோஷப்படுறீங்களோ உங்கள் தலையெழுத்து அது போட்டாச்சு முடிஞ்சிச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு தலைமுறையை உருவாக்கப்படுறீங்க, ஒரு குழந்தை வந்தானா குழந்தை இல்லை அது 70 வருஷம் 80 வருஷம் வாழப்போகுது, அதை தலையெழுத்து யார் நினைக்கிறாங்கன்னா நீங்கள் தான் நினைக்கப்போங்க, அதையாவது கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக செஞ்சு விடுங்க, அது பெரிய புண்ணியமாக இருக்கட்டும், நம்ம தான் ஆசைப்பட்டோம் அதுவும் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் வழி காட்டாதீங்க, இதனால் யாருக்குமே பயன் இருக்காது, அதை தெளிவாக யோசித்து பார்த்து ஜோதிடத்தில் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் கொடுத்துறாங்க, வாழ்க்கைக்கு வாழறதுக்கான வழி கொடுத்துருது, ஒவ்வொரு அரிசி சாதம் வேக வைக்கிறீங்க, சாதம் வேக வைக்கும் போது எந்த எடுத்து பார்க்குறீங்க, தொட்டு பார்த்து பதமாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 நொடி 20 நொடி கூட வித்தியாசம் இல்லாமல் எடுத்து சரியாக பலப்படுத்தி வடித்து வைக்கிறேன் இல்லையா, அதில் அவ்வளோ பார்க்கும்போது வாழ்க்கைக்கு நீங்கள் எவ்வளோ பார்க்கணும்னு இருக்குங்க இல்லையா, அதனால் ஜோதிடன்றது உண்மையை இல்லையா, ஒவ்வொரு நான் சொல்கிறதெல்லாம் கருத்துக்கள் முழுக்க முழுக்க உண்மை, அது கலை ஒரு சிறப்பான கலை, நம்ம வாழறதுக்கான கலை, அது
அந்த கலையை வாழவைங்க, அந்த ஜோதிட கலையை வாழ வச்சீங்கன்னா நீங்கள் வாழலாம். அது வாழ்ந்தால் நம்ம சிறப்பாக நம்ம வந்து சமுதாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னும் நிறைய அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கிறாங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாருங்க, பெல் பட்டன் எடுத்து விடுங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோ கொடுத்துருப்பாங்க. சிறப்பாக வாழ்றதுக்கான வழி நாங்கள் கொடுக்குறோம். சிறப்பாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.